பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. ஏய் ஆதி, என்னடா இது? முதல்ல தாலியை கட்டு, அப்புறம் தனியா பேசிக்கலாம். இல்லப்பா, நான் பேசணும். சங்கவி, ஆதி கிட்ட சொல்லுமா, முதல்ல தாலி கட்டு சொல்லு, அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். போங்கப்பா, ஆதி ஏதோ பேசணும்னு சொல்றால, போய் பேசிட்டு வாங்க, போங்க. அம்மா சங்கவி, அவன் தான் புரியாம பேசுறானா, நீ அவனோட சேர்ந்து பேசிட்டு இருக்க? ஆதி போட்டோம் அங்கிள், நான் வெயிட் பண்றேன், பேசி முடிக்கட்டும். வாங்க. எங்கம்மா போறோம்? நான் சொல்ற ஆசிரமத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் போலாமா? உட்காரு. எதுக்கு கதவை சாத்துற? பேசலாமா? மனமேடையிலையும் பொண்ணு உட்கார வச்சுட்டு இப்படி பேசலாமான்னு கேக்குறிய? என்ன பேச போற? பதறாதீங்க, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க உண்மைய சொல்லிட்டீங்கன்னா உங்க பொண்ணோட கல்யாணம் ஆன் டைம்ல நல்லபடியா நடக்கும். நீ மாறிட்டன்னு நினைச்ச, ஆனா இன்னும் அந்த பவித்ரா சொல்றத கேட்டுட்டு நீ ஆடிட்டு தான் இருக்கன்னு இப்பதான் தெரியுது. ஆனா அவ சாமர்த்தியக்காரி, இங்க வராமலேயே வேலையை கட்டுற பத்தியா? இங்க பாருங்க, இதுல பவித்ரா எந்த பாயிண்ட்லயுமே உள்ள வரல. நான் சொன்னாலும் நீங்க நம்பவும் மாட்டீங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பாவம் சங்கவி மாலையங்களத்துமா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன கேட்க போற? அரவிந்த் அண்ணன கொன்னது யாரு, அத முதல்ல சொல்லுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க ஆதி? எத்தனை தடவை இதே விஷயத்தை கேட்ப, அது நான் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியல, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ சங்கவிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நல்லா இல்ல ஆதி, நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் தப்பு பண்றேனா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே. இந்த பாருங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். நான் கேட்ட க்வெஸ்டின் ரொம்ப சிம்பிள், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி, இந்த பாருங்க, நல்லா யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி கல்யாண மேடையில சங்கவி இருக்கிறப்போ பவிக்கு நான் தாலி கட்டினல, அப்ப சங்கவி என்னன்னான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே? நான் தானே காப்பாத்தினேன் என் மகளை. ஆமா காப்பாத்துறீங்க, ஆனா அவ என்னெல்லாம் பண்ணா, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் கையெல்லாம் எப்படி கிழிச்சுக்கிட்டா, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரே பொண்ணு, அவளுக்கு பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. பிடிவாதமா? அப்ப அரவிந்த் விழுந்த அதே இடத்துல அவ கீழே விழுந்தால, அதுவும் பிடிவாதம் தான் சொல்றீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்ண, இந்த நேரம் பார்த்து ஏன் பிரச்சனை பண்ற? இப்ப நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல என் ஞாபக சக்தியா செக் பண்ண போறியா? அதை விடுங்க, நிதானமா யோசிச்சு கேட்ட கேள்விக்கு டூ த பாயிண்ட் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இதெல்லாம் பேச வேண்டிய நேரம் இது இல்லப்பா.
கல்யாண பேச்சு எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ முன்னாடியே கூப்பிட்டு எங்கிட்ட தாராளமா பேசிருக்கலாமே ஆதி. பேசிருக்கலாம் தான், ஆனா எனக்கு இதுதானே சரியான டைம் மிஸ்டர் ராஜசேகர். ஒருவேளை சப்போஸ் நான் உண்மையை சொல்லி எந்த நேரத்திலும் கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா? என்ன 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 சொல்ற நீ மிஸ்டர் ராஜசேகர்? அவளுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏதாவது சின்னதா இதோ இவ்வளோண்டு ஷாக் ஏற்பட்டாலும் கூட அவளால் தாங்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. இப்போ திரும்பவும் நான் கல்யாணத்தை நிறுத்தினேன்னா அது அவளுக்கு ஷாக்கா ஷாக் இல்லையா? என்ன என்ன ஆதி நீ சொல்ற, விளையாடுறியா? விளையாடுறேனா? நானா? நான் ஏங்க விளையாடணும்? சின்ன வயசுல சங்கவி நான்லாம் கேரம் போர்ட் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ அவ தோத்து போயிட்டா. அப்ப அவ என்ன பண்ண தெரியுமா, அந்த கேரம் போர்ட ரெண்டா உடைச்சா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவளால தோத்து போக முடியாது, தோத்து போறத ஏத்துக்கவும் முடியாது. அதான் பபி பிரெக்னண்டா இருந்தப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல விட்டா. ஆனா சூசைட் பண்றேன்னு கிடந்தாலே அதாச்சும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இல்ல அதுவும் மறந்துருச்சா? டைம் போயிட்டே இருக்கு, சங்கவி கழுத்துல மட்டும் தாலி ஏறலனா அவ நிலைமைக்கு என்ன ஆகும் மட்டும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. என்ன நீ என் பொண்ணு உயிர வச்சு விளையாடுறியா? உனக்கே இதெல்லாம் நியாயமா படுதா? யார் விளையாடுறா? ஏன் நீங்க மட்டும் என் அண்ணன் உயிர்ல விளையாடல, அது மட்டும் நியாயமா? நண்பன் நண்பனு கண்ணை மூடிக்கிட்டு உங்களை நம்பின என் அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் பண்ணிருக்கீங்க. என்னமோ நான் தான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நான் பண்ணல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வா முதல்ல தாலிய கிட்ட, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன்ல, சங்கவியோட கல்யாணத்துல இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீங்க உண்மையை ஒத்துக்க வேண்டியதுதான் இப்போ முக்கியம். இது பாருங்க, 100% நீங்க தான் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத உங்க வயல நீங்க ஒத்துக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ ஒத்துக்க ஒத்துக்கன்னா நான் செய்யாததை எப்படி ஒத்துக்க முடியும்? நான் எல்லாம் அதை செய்யல. முதல்ல போய் தாளிக்கிட்ட, சங்கவிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, அந்த லெவலுக்கு ஆயிப்போச்சா? இந்த நிமிஷம் நான் வெளியே போய் அவ கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? ஓ, அப்படி சொல்லிட்டு போயிடுவியா? நீ விட்டுருவேனா? நானு கம்பி என்ன வேண்டி இருக்கும், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டால நீ அத ஞாபகம் வச்சுக்க. குட் ஜோக் ராஜசேகர், குட் ஜோக். கம்பி என்னன்னு சொன்னா நான் பயந்துருவேனா?